வெற்றியனோடு நேயர்களுக்கு வணக்கம். செய்யும் தொழிலே தெய்வம், அதில் திறமைதான் மூலதனம். இந்த வார்த்தைகளின்படி வாழ்ந்த ஒரு மனிதரை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒரு அரசாங்க ஊழியரா இருந்த ஒருவர் வந்துட்டு 40,000 ஊழியர்களுடன் 20,000 மேல் ஈட்டும் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தின் நிறுவிய ஒரு மிகப்பெரிய மனிதரை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அந்த நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் தான் டிவி சுந்தரம் ஐயங்கார் அவர்கள். அவர் எங்க பிறந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்குநேரிக்கு 15 கிலோமீட்டர் அப்பால் இருக்கிற ஒரு குக்கிராமத்துலதான் பிறந்திருக்காரு. அந்த குக்கிராமம் பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருத்தங்குடி. அதுல வந்துட்டு 1877 தான் வந்துட்டு இவர் பறக்கிறாரு. தன்னுடைய பள்ளி படிப்பை திருநெல்வேலி மாவட்டத்திலேயே பூர்த்தி செஞ்ச இவர் வந்துட்டு கல்லூரி படிப்புக்கு வந்துட்டு சட்டக்கல்லூரியில படிச்சாரு. அதுல இளங்கலை பட்டத்தையும் அவர் பெறாரு. சிறிது காலம் வந்துட்டு கல்லூரி படிப்பை முடிச்சோடனே வக்கீலா சிறிது காலம் பணிபுரியிறாரு. அதுக்கடுத்து ஒரு வங்கியில வந்துட்டு பணிபுரியிறாரு. அதுக்கப்புறம் ரயில்வேலையும் சிறிது காலம் பணிபுரியிறாரு. இந்த மாதிரி அவர் பணி புரிஞ்சிட்டு வர நேரங்கள்லதான் வந்துட்டு சுயமா ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு அவருக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆர்வம் எப்பவுமே இருந்துகிட்டே வரும். இந்த ஆர்வத்திற்கு வந்துட்டு மேலும் வலு சேர்க்கிற விதமா வந்துட்டு அவரோட அதுக்கு ஒரு விஷயம் நடக்குது. அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு வெள்ளைக்காரரை சந்திக்கிறாரு. அந்த வெள்ளைக்காரர் அவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு இருக்கிற திறமைகளுக்கு நீங்க எங்கேயோ போயிருக்கீங்க. அது வந்துட்டு நீங்க ஒரு தனியா ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு அதை நீங்க வருமானம் ஈட்டலாம். உங்களுக்கு இருக்கிற திறமைகளுக்கு நீங்க தனியா ஒரு நிறுவனத்தையே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவர் வந்துட்டு அந்த சுந்தரம் ஐயாவுக்கு வந்துட்டு அட்வைஸ் கொடுத்திருக்காரு. சுந்தரம் ஐயா வந்துட்டு இதை கேட்டு அவரு ஒரு மிகப்பெரிய ஆர்வம் அவருக்கு வருது. நம்மளும் ஏன் நிறுவனத்தை ஆரம்பிச்சு நம்ம பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 1911 வந்துட்டு பாத்தீங்கன்னா, சங்க தமிழ் வளர்த்த மதுரையில மாட்டு வண்டிகள் குதிரை வண்டிகள் தான் அப்ப இருந்த காலகட்டத்தில் ஓடிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்துல தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா சுந்தரம் ஐயா வந்துட்டு பஸ் டிரான்ஸ்போர்டேஷனை மதுரை நிறுவுறாரு. இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வருமானத்தை வந்துட்டு அப்ப ஈட்டிச்சு. அதுக்கப்புறம் அதனுடைய விளைவா வந்துட்டு 1912 வந்துட்டு பாத்தீங்கன்னா, அடுத்த பஸ் டிரான்ஸ்போர்டேஷனை வந்துட்டு புதுக்கோட்டை மாவட்டத்துல வந்துட்டு அவர் நிறுவுறாரு. அதுவும் இல்லாம இப்ப உலக நாடே வந்துட்டு செஞ்சுட்டு இருக்கிற நிறைய ரூல்ஸ் வந்துட்டு சுந்தரம் ஐயா தான் நிறுவனாரு அப்படிங்கறது நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெருமை தானே சொல்லலாம். கட்டணம் கொடுத்தா வந்துட்டு டிக்கெட் குடுக்கற அந்த ஒரு ரூலை வந்துட்டு ஃபர்ஸ்ட் நடைமுறைக்கு கொண்டு வந்தது சுந்தரம் ஐயா அப்படிங்கறது வந்துட்டு குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா, எந்த டைமுக்கு பஸ் கிளம்புதுன்னே தெரியாது, எந்த டைம்ல போய் சேரும் அதெல்லாம் எதுவுமே தெரியாது, கணக்கே இல்லாம தான் இருக்கும். சும்மா பஸ் எப்ப வேணாலும் கிளம்பும், எப்ப வேணாலும் போய் சேரும் தான் அப்ப இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா சுந்தரம் ஐயா வந்துட்டு இந்த டைம்னா பஸ் கிளம்பணும், இந்த டைம்னா பஸ் வந்துட்டு அங்க போய் சேரணும் அப்படின்னு ஒரு கரெக்டான ஒரு சிஸ்டம் வந்துட்டு கொண்டு வந்தது சுந்தரம் ஐயா தான். அந்த ஒரு சிஸ்டம்ஸ் தான் வந்துட்டு நானே இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதுக்காகவே அவர் ஒவ்வொரு ஊழியருக்கும் வந்துட்டு ஒரு வாட்ச் தருவாரம்மா. அவருடைய சொந்த காசுல எல்லா ஊழியர்களுக்கும் வாட்ச் தந்து அந்த வாட்ச் வந்துட்டு தான் வந்துட்டு பயன்படுத்தினால் அவர் வந்துட்டு அந்த பஸ்ஸை வந்துட்டு கரெக்டான நேரத்துல போய் சேர்ப்பாருங்கிறது அவருடைய நம்பிக்கை. இதை வந்துட்டு நடைமுறைக்கு அவர் கொண்டு வந்தாரு. இது வந்து இதனால வந்துட்டு அவருடைய புத்திசாலித்தனத்துல திறமைகளாலையும் வந்துட்டு அவர் வந்துட்டு பெரிதும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவருடைய தொழில் வந்துட்டு வளர்ச்சி அடைஞ்சதுன்னு சொல்லலாம். ஒரு தொழில் அப்படின்னு நமக்கு எடுத்துக்கொண்டா வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு தோல்விகளும் இருக்கும், வெற்றிகளும் இருக்கும். இதே மாதிரிதான் நம்ம டிவிஎஸ் நிறுவனத்துக்கும் தொடர்ந்து வெற்றிகளே அவங்க சந்திச்சது இல்ல, தோல்விகளையும் அவங்க சந்திச்சிருக்கானுங்கன்னு சொல்லலாம். இதனுடைய 1919 வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க புதுக்கோட்டை மாவட்டத்து கூட ஏற்படுத்தி கொண்ட அக்ரிமெண்ட் வந்துட்டு காலாவதி ஆயிடுச்சுங்கிறனால மீண்டும் அதை வந்துட்டு அந்த நிறுவனம் புதுப்பிக்கிறதுக்கு வந்துட்டு முடியல. அதனால வந்துட்டு அந்த தொழில வந்துட்டு அவங்க கைவிடுற சூழல் ஏற்பட்டது. நிறைய ஊர் மக்கள் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, அவ்வளவுதான், இனி டிவிஎஸ் ஓட கதை முடிஞ்சுது, இது இந்த தொழில் அவங்க விட்டாங்கன்னா இனி எல்லாமே முடிஞ்சுது அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் பேசுறதை கேட்காம சுந்தரம் ஐயா வந்துகிட்டு தன்னுடைய வைராகியத்துடன் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஆட்டோமொபைல் துறையை எடுக்கிறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, காருடைய உதிரி பாகங்களை வந்துட்டு தயாரிக்கிற ஒரு கம்பெனி தான் அது. அதை வந்துட்டு பாத்தீங்கன்னா 1919 அதே மதுரையில வந்துட்டு மீண்டும் நிறுவுறாரு. ஆனா வந்துட்டு அவருடைய அசாத்திய
திறமைகளால வந்துட்டு பாத்தீங்கன்னா 10 ஆண்டுகளிலேயே அந்த கம்பெனி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நம்ம கொண்டு போய் அது முடியுது. அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். மீ அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டு அந்த கம்பெனி போச்சு. ஏன்னா வந்துட்டு இவருடைய திறமைகளை பார்த்து வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபார்ட் போன்ற கம்பெனிஸ் வந்துட்டு தங்களுடைய கார்ஸ் வந்துட்டு விற்பனைக்கு விடுற உரிமையை வந்துட்டு டிவிஎஸ் கொடுத்தது. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா கார் விற்பனையிலும் டிவிஎஸ் இறங்குச்சுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டைல வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது சுந்தரமையா அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஸ்டைல கேட்டாலே நம்ம எல்லாம் வியந்து போயிருவோம். அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டைல வந்துட்டு சுந்தரமையா அப்பவே கொண்டு வந்திருக்காரு. அப்படி என்ன மார்க்கெட்டிங் ஸ்டைல் அப்படின்னு கேட்டீங்கன்னா கார் விற்பனையை வந்துட்டு மேலும் அவர் வந்துட்டு உயர்த்தணும் அப்படிங்கறதுனால வந்துட்டு அப்ப இருக்கிற காலகட்டத்துல ஜமீன்தார்களுக்கெல்லாம் கார் வந்துட்டு பெரிதும் பழக்கமே இல்லை கிடையாது. ஏன்னா அப்பதான் கார்கள் வந்துட்டு உள்ள நுழையிற சமயம். அதனால ஜமீன்தார்களுக்கெல்லாம் பெரிதும் கார்ஸ் மேல வந்துட்டு ஒரு ஈடுபாடு பழக்கம் எல்லாம் கிடையாது. அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லா ஒவ்வொரு ஜமீன்தார்கிட்டையும் ஒவ்வொரு கார் வந்துட்டு ஒரு வாரம் வச்சுக்க சொல்லி தருவாங்களாமா. ஆனா ஒரு வாரம் கழிச்சு போய் மீண்டும் வந்துட்டு போய் கேட்பாங்களாமா இந்த மாதிரி. ஆனா வந்துட்டு அந்த ஜமீன்தார்களுக்கு வந்துட்டு கார் கொடுக்க மனசு இல்லாம வந்துட்டு காசு கொடுத்து அதை வாங்கிடுவாங்களாமா. இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டைல அப்பவே கொண்டு வந்து கார் விற்பனையை வந்துட்டு பெரிதும் உயர்த்தினாரு சுந்தரமையா அவர்கள். இத்தகைய மார்க்கெட்டிங் ஸ்டைல வந்துட்டு பார்த்து வந்துட்டு அமெரிக்கால இருக்கிற HM அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு தங்களுடைய கார்ஸையும் விற்பனைக்கு உரிமையை வந்துட்டு டிவிஎஸ் கம்பெனிக்கு தந்துச்சு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏன்னா இந்தியாவுக்கே அத்தகைய தகுதி கிடைச்சது இல்ல. டிவிஎஸ் மார்க்கெட்டிங் ஸ்டைல பாத்துட்டு வந்துட்டு அத்தகைய ஒரு மிகப்பெரிய கம்பெனியா வந்துட்டு தருது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய வியப்பான ஒரு விஷயம்னு நிறைய பேர் நினைச்சாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மீண்டும் தங்களுடைய திறமைகளால வந்துட்டு பாத்தீங்கன்னா சுந்தரமையா அடுத்தடுத்த கட்டத்தை போய் நெருங்கிட்டே இருந்தாரு. அடுத்தது வந்துட்டு சரக்கு போக்குவரத்து துறையிலயும் வந்துட்டு டிவிஎஸ் கம்பெனி வந்துட்டு கால் பதிச்சதுன்னே சொல்லலாம். சரக்கு போக்குவரத்து துறையில இந்தியாலேயே ஒரு மிகப்பெரிய கம்பெனியா வந்துட்டு டிவிஎஸ் கம்பெனி உருவாச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்துட்டு சுந்தரமையாக்கு வந்துட்டு மதுரை மட்டும் இல்ல நம்ம சென்னையிலயும் தங்களுடைய கொடியை நாட்டணும்னு ரொம்ப காலமாவே ஒரு ஆசை இருந்துட்டு வந்துச்சு. அது கடைசியில 1936 வந்துட்டு நிறைவேச்சு அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு அதுல இருக்கிற ஒரு சர்வீஸ் சென்டரை வந்துட்டு ஆரம்பிக்கணும்னு சுந்தரமையாக்கு ஆசை. ஆனா தனியா ஆரம்பிக்கிறது புதுசா ஆரம்பிக்கிறதுல வந்து பதிலா அங்க இருக்கிற ஆல்ரெடி ஒரு சர்வீஸ் சென்டர் வந்துட்டு விலைக்கு வாங்கினாங்க. அந்த சர்வீஸ் சென்டரை விலைக்கு வாங்கி ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வீஸ் சென்டரா அது உருவாக்குனாங்க. அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா வேர்ல்டுல ஒரு ஏசியால வந்துட்டு ஒரு பிக்கெஸ்ட் சர்வீஸ் சென்டரா வந்துட்டு பாத்தீங்கன்னா அது கடை இருந்துச்சுன்னு சொல்லலாம். அத்தகைய ஒரு புகழ் பெற்ற ஒரு நிறுவனமா வந்துட்டு டிவிஎஸ் கம்பெனி இருந்துச்சு அப்படிங்கறது ஒவ்வொரு தமிழருக்கும் ஒரு பெருமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா பஸ்ஸஸ் எல்லாம் வந்துட்டு அவர் வந்துட்டு வேற ஒரு இடத்துல இருந்து வாங்கிட்டு தான் இருந்தாரு பஸ்ஸஸ் எல்லாம். ஆனா வந்துட்டு சுந்தரமையாக்கு வந்துட்டு ஒன்று தோணுச்சு, ஏன் நம்ம பஸ்ஸஸ் வந்துட்டு வெளியே இருந்து வாங்கணும், நம்ம வந்துட்டு நம்மளே அது உற்பத்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தோணுச்சு. அதனால வந்துட்டு அதுக்கு ஒரு தனியா ஒரு கம்பெனி அமைச்சு தானே பஸ்ஸ வந்துட்டு உற்பத்தி செய்யவும் ஆரம்பிச்சாருன்னு சொல்லலாம். இதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு வந்துட்டு அது ரொம்பவே எக்ஸ்போர்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். உறுதி பாகங்களும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதை வந்துட்டு உற்பத்தி செய்யவும் டிவிஎஸ் கம்பெனி ஆரம்பிச்சது. இதனால வெளிநாடுகளுக்கு வந்துட்டு தன்னுடைய உறுதி பாகங்களை வந்துட்டு பாத்தீங்கன்னா அது வந்துட்டு மேனுபேக்சர் பண்ண ஆரம்பிச்சது. அதனால வெளிநாடுகளுக்கும் வந்துட்டு டிவிஎஸ் அந்த செல்வாக்கு வந்துட்டு பரவிட்டே இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த மாதிரி அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இத்தகைய ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்துட்டு சாதாரணமா எவராலையுமே அடைய முடியாது. சுந்தரமையா வந்துட்டு தங்களுடைய அசாத்திய திறமை துறை திறமையினாலதான் வந்துட்டு இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை வந்துட்டு அவரால் அடைய முடிஞ்சது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா எல்லாரையும் வந்துட்டு அவர் எப்பவுமே சமமா தான் நடத்துவாரம்மா. உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா ஒரு தடவை வந்துட்டு நடிகர் MR ராதா இருந்துகிட்டு ஒரு சாயந்தரம் நாடகமாமா, அதனால ரொம்பவே வேகமா போயிட்டு இருக்கும் போது அவருடைய டயர் வந்துட்டு பழுதாயிடுச்சாமா. அதனால அவருடைய டயர் பழுதானதுனால வந்துட்டு பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஷாப் வந்துட்டு சுந்தரமையாவுடைய மெக்கானிக்கல் ஷாப்புக்கு போய் தன்னுடைய காரை வந்துட்டு கொடுத்தாராமா. கொடுக்க போகும்போது பார்த்தா அவ்வளவு பெரிய லைன பார்த்து அவர் வந்துட்டு ஒரு வியப்பில் ஆயிட்டாராமா.
நம்ம என்ன சாய்ந்தரம் நம்ம நாடகத்துக்கு போகணும், இவ்வளவு பெரிய லைன் நின்றுட்டு இருக்கு அப்படின்னு ஒரு மெக்கானிக்க கூப்பிட்டு கேக்குறாரு. நான் வந்துட்டு இப்ப நாடகத்துக்கு போகணும், வேகமா என்னோட காரை வந்துட்டு சரி பண்ணி தாங்க அப்படின்னு சொல்றாங்களாம்மா. அந்த மெக்கானிக் இருந்துகிட்டு நீங்களும் லைன்ல தான் நிக்கணும்னு சொல்றாரு. அது கேட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போனாராம் அம்மா ராதா. நான் ஒரு நடிகை, நான் எப்படி லைன்ல நிக்கிறதுன்னு கேட்டப்போ அந்த மெக்கானிக்க வந்துட்டு சொல்றாராமா, எங்களுடைய முதலாளி தன்னுடைய காரை வந்துட்டு சரி செய்ய வந்தா கூட லைன்ல தான் நிப்பாரு அப்படின்னு சொல்றாராமா. அதை கேட்டு அம்மா ராதா வந்துட்டு வியந்து போனாராமா. இது வந்துட்டு ஒரு உதாரணமா நம்ம சொல்லலாம். செகண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா, எல்லா ஊழியர்களும் ஒரு சரிசமமா நடத்துவாராமா. அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊழியர்கள் வந்துட்டு ஒரு குடும்பமா நடிப்பாராமா. இது எப்பவுமே நம்ம டிவிஎஸ் கம்பெனியுடைய வரலாறு பார்த்தா அதுல வந்துட்டு பெரிதும் வந்துட்டு ஊழியர்கள் எல்லாம் போராட்டம் பண்ண மாட்டாங்க, ஊழியர்களுடைய சலசலப்பே இல்லாம அந்த கம்பெனி வந்துட்டு சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறதான் நம்ம இன்னி வரைக்கும் பாத்துட்டு இருக்கோம். இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுந்தரம் ஐயா அவர்கள் வந்துட்டு இத்தகைய எண்ணம் உடையதுனாலதான் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்துட்டு தன்னுடைய ஊழியர்களுக்கு வந்துட்டு இலவசமாவே தன்னுடைய பிள்ளைகளுக்கு கல்வி செலவு வந்துட்டு அந்த கம்பெனியை வழங்குமாமா, இலவசமா வீடு தருவோமா, அந்த மாதிரி நிறைய சலுகைகளை வந்துட்டு ஊழியர்களுக்கு தருவாங்களாமா. எப்பவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா, நம்ம எப்படியாச்சும் நம்ம கம்பெனியை முன்னுக்கு கொண்டு வரணும், நம்ம வேர்வையை சிந்தி நம்ம கம்பெனியை வந்துட்டு முன்னு கொண்டு வரணும்னு எல்லா ஓனர்ஸும் நினைக்கிறது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் இல்ல, ஆச்சரியப்படுற விஷயம் இல்ல. ஆனா அதே விஷயத்த ஒரு ஊழியர் நினைச்சா வந்துட்டு அது ஒரு மிகவும் ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை ஒவ்வொரு ஊழியரனுடைய மனதிலும் விதைத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா சுந்தரம் ஐயா அப்படிங்கிறது வந்துட்டு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். தேர்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு தன்னுடைய தொலைநோக்கு பார்வைன்னே சொல்லலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல அவர் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பஸ்ஸுகளை இயக்கும் போது வந்துட்டு மாட்டு வண்டி குதிரை வண்டிகளோட லாடங்கள் எல்லாம் ரோட்ல விழுமாமா. அப்ப இருக்கிறதெல்லாம் மண் ரோடு இல்லை, அதனால பஸ்ஸஸ் போகும்போது வந்துட்டு டயர் எல்லாம் வந்துட்டு அதனால பஞ்சர் ஆகுமாமா. இது இந்த விஷயம் வந்துட்டு அவருக்கு காதுல போனோடனே முன்னாடி ஒரு சிறிய வாகனத்தை வந்துட்டு கட்டி விட்டுருவாராமா, அதுல ஒரு மேக்னெட்டி பொருத்திடுவாராமா. லாடங்கள் எல்லாம் அது அட்ராக்ட் ஆனோடனே வந்துட்டு அந்த டயர் வந்துட்டு பஞ்சரே ஆகாதாமா, ஏன்னா லாடங்களை எல்லாம் வந்துட்டு மேக்னெட்ஸ் வந்துட்டு அட்ராக்ட் பண்ணிடும். இந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு சிந்தனையை வந்துட்டு அவருடையதனாலதான் இவ்வளவு பெரிய வெற்றிக்கு வந்துட்டு ஒரு அடித்தளம் வந்துட்டு சுந்தரம் ஐயா இட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி வந்துட்டு சுந்தரம் ஐயா வந்துட்டு டிவிஎஸ் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்திட்டு போனாரு. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துலதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா, 1955 வந்துட்டு ஏப்ரல் 28 வந்துட்டு அவர் காலமாயிடுறாரு. அவர் காலமானாலும் வந்துட்டு அவருடைய அந்த டீச்சிங்ஸ் வந்துட்டு அவருடைய தலைமுறையனுக்கு இன்று வரையும் இருந்துகிட்டே வருது. அந்த டீச்சிங்ஸ்னால வந்துட்டு பாத்தீங்கன்னா, தங்களோட அடுத்த வந்த தலைமுறையினரும் வந்துட்டு அந்த டிவிஎஸ் சாம்ராஜ்யத்தை வந்துட்டு உலகம் முழுவதும் தன்னுடைய எல்லைகளை வந்துட்டு விரிவுபடுத்திட்டே போனாங்க. அது மட்டும் இல்லாம 1970 வந்துட்டு அந்த பஸ்ஸஸ் எல்லாம் வந்துட்டு தனியார் உடைமையில இருந்து அரசு உடைமை ஆக்கப்பட்டது அப்படின்னு எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, டிவிஎஸ் கடை முடிஞ்சதுன்னு நினைச்சாங்க. ஆனா அதையும் தாண்டி அந்த டிவிஎஸ் கம்பெனி வந்துட்டு மீண்டும் எழுந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை தந்தது அப்படின்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து 1980 வந்துட்டு பாத்தீங்கன்னா, டிவிஎஸ் 50 அப்படிங்கிற ஒரு புதிய வகை மாடலை வந்துட்டு பாத்தீங்கன்னா அது வெளியிட்டது. இது விற்பனையில சக்க போட்டுதுன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு பெரிய வெற்றியை வந்துட்டு டிவிஎஸ் கம்பெனி பெற்றிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம 1990 வந்துட்டு பாத்தீங்கன்னா, வெளிநாட்டு கம்பெனிஸ் எல்லாம் உள்ள இந்தியாக்குள்ள வர வர இனி உள்ளூர் கம்பெனியான டிவிஎஸ் எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு எல்லாருமே நம்ம நினைச்சிருக்கலாம். ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா, மீண்டும் வந்துட்டு தன்னுடைய கொடிய வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமா உலகம் முழுவதும் தன்னை ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமும் உருவாக்கி கொண்டது டிவிஎஸ். இந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா, தன்னுடைய அடுத்த அந்த தலைமுறையினரும் வந்துட்டு பாத்தீங்கன்னா டிவிஎஸ் கம்பெனி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமா அமைச்சிட்டே போனாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா, நம்ம சுந்தரம் ஐயாவை தான் சொல்லுவோம். ஏன்னா சுந்தரம் ஐயா வந்துட்டு தன்னுடைய எண்ணங்களை வந்துட்டு அடுத்த தலைமுறையினருக்கும் வந்துட்டு சொல்லி தந்துட்டு போயிருக்காங்க. அந்த டீச்சிங்ஸ்னாலதான் வந்துட்டு தன்னுடைய தலைமுறையின் அடுத்த தலைமுறையினர் வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் டிவிஎஸ் கம்பெனியை வந்துட்டு காப்பாத்திட்டு இருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சுந்தரம் ஐயா வந்துட்டு ஒரு முற்போக்கு சிந்தனையாளரும் கூட. தன்னுடைய மகளுக்கு வந்துட்டு ஒரு விதவை, அந்த விதவைக்கு வந்துட்டு மீண்டும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அந்த அத்தகைய முற்போக்கு சிந்தனை அவர் அப்பவே உழைஞ்சிருக்காரு. அவரு வேறொரு மதத்தை சார்ந்த ஒரு ஒரு பையனை வந்துட்டு கல்யாணமும் பண்ணி வச்சிருக்காரு. இது வந்துட்டு எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரியார் வந்துட்டு பிரச்சாரம் பண்றதுக்கெல்லாம் முன்னாடினே சொல்லலாம். இது வந்துட்டு பெரிதும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம்னே சொல்லலாம். இந்த மாதிரி வந்துட்டு
அவருடைய எண்ணங்களால தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னும் டிவிஎஸ் கம்பெனி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமா இருக்குன்னே சொல்லலாம். இன்னைக்கு போக்குவரத்து துறை வந்துட்டு உலகத்துல ஒரு மிகப்பெரிய லெவல்ல இருக்குன்னா, இந்தியா வந்துட்டு போக்குவரத்து துறையில ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமா இருக்குன்னா, அதுக்கு நம்மூர் தமிழரான சுந்தரம் ஐயா தான் ஒரு அடித்தளமான ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். இதை சொல்றதுக்கு நம்ம ஒவ்வொரு தமிழரும் பெருமைப்படணும். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சுந்தரம் ஐயாவை பத்தி உங்ககிட்ட சொல்லிருக்கேன். உங்களுக்கு சுந்தரம் ஐயாவை பத்தி ஏதாவது முக்கியமான விவரங்கள் தெரிந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க, அதை பார்த்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். நன்றி.